ஓம். என் கணவர் என்னை ஐ லவ் யூ சொல்கிறார், என் மனைவி என்னை மதிக்கிறாள். யாருமே நம்ப மாட்டேங்க, போங்க, நடக்கவே நடக்காதுங்க. அது நடக்கும், நம்புங்க, நம்மள நடக்குங்க. எங்க அது மட்டும் நடந்துச்சுங்க, ஐயோ நடக்கும். எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், என் பொண்டாட்டி நான் மதிக்க மாட்டேங்கிறது மட்டும் 199 பேத்துக்கு இருக்குது. அதையே சரி பண்ணலாம் போது மத்தாலும் ரொம்ப ஈஸிங்க. இப்படி குடும்பத்துக்கு ஒரு 5. அப்புறம் வருமானம், என் தொழில் ஒழுங்காக நடக்கிறது, எனக்கு தேவையான வருமானம் என்னை தேடி வருகிறது, என் பேங்க்ல பணம் இருக்குது, வீடு வாங்குற, கார் வாங்குற வருமானத்துக்கு. அடுத்து ஆசை, அது என்ன ஆசை? ஒரு பெரிய பங்களா வீடு வாங்குறேன், ஆடி கார் வாங்குறேன், ஜப்பான் போறேன், ஜாக்கி ஜானை பார்க்குறேன், தமன்னாவோட ஒரு சினிமா படத்துல ஹீரோவா நடிக்கிறேன், காசா பணமா சொல்லுங்க என்னப்போ. இப்படி மொத்த 30 வார்த்தைங்க, உடம்புக்கு 5, மனசுக்கு 5, புத்திக்கு 5, குடும்பத்துக்கு 5, வருமானத்துக்கு 5, ஆசைக்கு 5, தேவைப்பட்டா வரும் இது ஆன்மீகத்துக்கு 5 சேர்த்துக்கலாம். இவ்வளவுதாங்க. இன்னிலிருந்து நாளையிலிருந்து காலையில முதல் 5 நல் வார்த்தைகளோடு ஆரம்பியுங்கள். அன்று முழுவதும் நல்லாக மட்டும்தான் இருப்போம். சீக்ரெட் அப்படின்னு படம் இருக்கு, இங்கிலீஷ் படம், அது தமிழ்ல டப் பண்ணி ரகசியம் ஒரு படம் இருக்கு, 1.5 மணி நேரம் ஓடும். இதை வாங்கி பாருங்க, ஒரே ஆச்சரியமா இருக்கும், தெளிவா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற விஷயத்த தான் நான் என்னோட ஸ்டைல சொல்லியிருக்கிறேன். இதை பார்க்கறக்கே ஒரு நாலேஜ் வேணும், ஸ்பீடா ஓடும், அதை அப்சர்வ் பண்றதுக்கு அவ்வளோ நாலேஜ் வேணும். இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, புரியும். எடுத்தோன்னு பார்த்தா பல பேருக்கு புரியாது. சீக்ரெட், நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவது எப்படின்னு உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், இதை கேளுங்க, எல்லாமே புரிஞ்சிடும். ரங்க ராட்ன ரகசியம், இதை கேளுங்க. நடுமனதில் பதிவான மனதுக்கு பிடிக்காத விஷயங்களை அழித்து சுத்தம் செய்ய முடியும். அடுத்தது இங்க பாருங்க, கனவு எப்படி பாசிட்டிவா காண்றது? யாருக்காவது வீடு வேணுமா? சொந்தமா ஒரு வீடு வாங்குறதா இருந்தா எல்லாரும் யோசிங்க, சென்னையில சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். எல்லாரும் யோசிங்க, ஒரு செகண்ட் டைம் எல்லாம் யோசிங்க, எப்போ வாங்குவீங்க? ஒருத்தர், எனக்கு இருக்கிற கடனுக்கு, எனக்கு இருக்கிற வருமானத்துக்கு 15 ஆகும். இன்னொருத்தர், எனக்கு இருக்கிற கடனுக்கு இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்றா? புத்தி. இதை குப்பையில் போடுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எதை கனவு கண்டீங்களோ அது உங்களை தேடி வரும். இது அடுத்த ரகசியம். எதை கற்பனை செய்கிறீங்களோ, எதை கனவு காண்றீங்களோ, கனவுனா நைட்டு படுத்து தூக்கத்தில் கனவு காண்றது இல்லை, பகல் கனவு முழிச்சுக்கிட்டே ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷனுங்க நடந்துருங்க. அப்போ யாருக்காவது வீடு வேணும்னா டெய்லி இங்க பாருங்க, காசு பணம் வேண்டாம், உங்களுக்கு கடன் நிறைய இருந்துட்டு போகுது, அதெல்லாம் விட்டுருங்க. வீடு வேணும் அவ்வளோதானே. ஒரு வீடை பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கா, ஒரு கற்பனை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு வருது. அந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி, அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற மாதிரி, கையெழுத்து போடுற மாதிரி, அதுக்கு பால் காய்ச்சுற மாதிரி, வீட்டை சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுற மாதிரி, எல்லாரும் வந்துட்டு சாதிச்சிட்ட பண்ணி வீடு வாங்கிட்டு பாட்டின்னு சொல்கிற மாதிரி, அந்த வீட்டில் வந்துட்டு போகிற மாதிரி, நீங்கள் அந்த வீட்டில் குடும்பம் நடத்துகிற மாதிரி தினமும் கற்பனை செய்து கற்பனை செய்து பார்க்க 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 நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி வீடு உங்களை தேடி வரும். அது எப்படியாவது வருங்க. இதாங்க சீக்ரெட். தமிழக முதலமைச்சர் ஆகணுமா? நீங்கள்லாம் ஏன் தெரியுமா ஆகலை? நீங்கள் நினைச்சே பார்த்ததில்லை, அதனால் ஆகலை. முதல்ல முதலமைச்சர் ஆகணும்னா ஒரு கற்பனை வேண்டும், ஒரு கனவு வேண்டும், அதுக்கப்புறம் தான் ஏற்பாடு நடக்கும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஹலோ தமிழக முதலமைச்சர் ஆகணும்னா முதல்ல கவுன்சிலர் ஆகணும், ஓஹோ, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகணும், ஓ அப்படியா, அதுக்கப்புறம் எம்பி ஆகணும், ஓஹோ, அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு 65 அப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு இருந்து ஆகும் நினைக்கிறமா இல்லையா? அதாங்க ஆறுதல்ல முதலமைச்சர் ஆகணுமா? புரிஞ்சுக்குங்க, நீங்க எவ்வளவு கற்பனை பண்றீங்களோ திடீர்னு ஒரு நாள் ஓ பன்னீர் சொல்ல மாதிரி திடீர்னு ஆயிடுவீங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். இன்னொருத்தர், ஐயோ இவன் ஆயிட்டானே, இப்ப நேத்து வந்த பையன் நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன், அவர் கற்பனை அவர் வந்துட்டாரு. யாரெல்லாம் கற்பனை பண்ணுறாங்களோ நம்மளை கேட்கவும் மாட்டேங்கன்னு வந்துடுறாங்க, அது வேறு விஷயம், புரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் முடிஞ்சின முதலமைச்சராக இருக்கே டெக்னிக்கு தேவையில்லைங்க, கனவு மட்டுமே பழிக்கும். இது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா இப்போ நம்புவீங்க, பவர் ஸ்டார் சீனிவாசன் யோசிச்சு பாருங்க, ஒரு காமெடி நடிகன் பவர் ஸ்டார் சீனிவாசன், அந்த மூக்குக்கும் அந்த பல்லுக்கும் அந்த மண்டைக்கும் அந்த மூஞ்சிக்கும் அந்த உருவத்துக்கு யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா?
இருந்தாலும் விக்கி வச்சு பவுடர் போட்டு வந்து நான் தான் மிகப்பெரிய நடிகன், எனக்கு ரஜினி தான் போட்டி சொன்ன அப்படியா இல்லை, அந்த அப்படியா இல்லை. கோடம்பாக்கத்தில் கோடிக்கணக்கான பேர் நிறைய திறமையோட 15 வருஷமாக சுற்றுறாங்க, சான்ஸ் எல்லாம் கிடைக்காது, கனவு கண்டால் மட்டுமே சான்ஸ் கிடைக்கும். புரிந்து கொள்ளுங்கள், நல்வார்த்தை பேசுறவங்களுக்கும் இருக்குதுன்னு பிரசன்ட் டென்ஸ்ல பேசுறவங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றவங்களுக்கும் கனவு காண்றவங்களுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம். இந்த மாதிரி நிறைய உதாரணம் எல்லாம் சொல்லலாம், நிறைய இருக்குது. ரீசெண்டா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் பார்த்தேன், எங்கேயும் காதல், பிரபுதேவா படம். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சீன் என்ன தெரியுமா, பிரான்ஸ் நகரம் என்பது காதல் தேவதையால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு, இங்கேயும் காதல் அங்கேயும் காதல். உடனே பிரபுதேவா எங்கேயும் காதல் அப்படியே ஸ்டைல் நடந்துட்டு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அந்த பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு திருவிழா நடந்துட்டு போவார், பாட்டு பாடிட்டே போவார், எல்லாம் அப்படியே லவ் பண்ணுற மாதிரியே காட்டுவாங்க, ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. உடனே நான் ஆசைப்பட்டேன், நான் கனவு கண்டேன் அந்த இடத்துக்கெல்லாம் போகிற மாதிரி, பேசாமல் உட்காந்துருந்தேன், கனவு மட்டும்தான் காட்டேன். எனக்கு ஐடி ஃபைல்லாம் பண்ணல, என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது, பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்குது, ஐடி கிடையாது, ஒரு சொத்து கிடையாது, இதுக்கெல்லாம் ஃப்ரான்ஸ் விசா தரவே மாட்டாங்க. அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து சில பேர் கூப்பிட்டாங்க, சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, உங்களை எப்படி ஃப்ரான்ஸுக்கு அழைச்சிட்டு சும்மா கூப்பிட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன், அவங்களே விசா எடுத்தாங்க, டிக்கெட் போட்டாங்க, கூட்டிகிட்டு போனாங்க, எங்கெல்லாம் பிரபுதேவா டான்ஸ் ஆடினாரோ செல்ஃபி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, டெக்னிக்கலாக இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது. கனவு காணணும், நம்பணும், கேட்கணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசணும், அது உங்களை தேடி வரும். இதற்கு பெயர் தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி தத்துவம். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது ஈர்ப்பு விதி தத்துவத்தில் மட்டுமே. எதை ஈர்க்கிறீங்களோ உங்களை தேடி வரும். எனவே இனிமேல் எது வேணாலும் யாரையும் கேட்காதீங்க. ஒரு வீடு வேணும்னா முதல்ல வீட்டோட படத்தை ஒரு பிரிண்ட் போட்டு வீட்டில் மாட்டிவிங்க, எனது வீடு, அதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்து உள்ள ஒட்டிவிங்க. ஒரு கார் வேணுமா ஷோரூம் போங்க, காசு வேண்டாம், பந்தாவும் இல்லைங்க, எதுக்கு வந்து கேட்பாங்க புதுசாக கார் வாங்கணும்னு, மேலங்கேலையும் பார்ப்பாங்க, ஏய் காரை காட்டு அப்படின்னு சொல்லுங்க, காசு இல்லாட்டி பரவாயில்ல, எவ்வளோ மாதிரி கார் வேணும், இருக்கிறதுல காசு இருக்கிறனே சார், இது 1 கோடி அவ்வளோதான், சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரணே அப்படின்னு நம்மளாம் ஏந்திரம் பயப்படுறோம். நம்மக்கிட்ட காசே இல்லைங்கிறத கண்ணே காட்டி கொடுத்துரும், அப்படி இருக்கக்கூடாது. சரி ஓட்டி காமி, அவ்வளோ ஒன்று 1 கோடிக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்காதுக்கு நான் ஒரு வருஷமா ரவுண்டு வாங்க. புரிஞ்சுங்களா, வீடு வேணுமா, வீடு போய் பாருங்க. ஒரு வீடு எவ்வளோ கேட்பாங்க, இது 10 crores சார், அவ்வளோதா, என்ன எத்தனை பெட்ரூம், 3-ஆ 7 வேணுமே, சும்மா போயிட்டு ஒரு நாள் வந்து பாருங்களே, அது ரெக்கார்ட் ஆயிருமா, அதில் தேடி இழுத்துட்டு வருங்க. புரிந்து கொள்ளுங்கள், கனவு காணணும், கற்பனை செய்யணும், அப்போ தான் நடக்கும். அடுத்தது, நாமெல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, நமக்கு பிடிக்காதவங்களை யாரெல்லாம் திட்டுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நமது எதிரியை, நமக்கு துரோகம் செய்த, நம்மை கெடுத்த, நமது பணத்தை பிடுங்கி சென்ற அந்த துரோகியை, எதிரியை, சில பேர் வெளியாளாக இருப்பாங்க, சில பேர் கூடவே இருப்பாங்க, அவங்கள பற்றி யாரெல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டுறீங்களோ நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா நல்லா கேவீங்க, நீங்கள் ஒருவரை பிடிக்காம என்ன பண்ணுவீங்க, அவன் நாசமாக போகணும், கொள்ளையில் போகணும், நிர்மாணமாக போகணும், கட்டையாக போகணும், ஹலோ, அப்படியெல்லாம் நினைக்கும் பொழுது நினைக்கிற இடம் எது, நமது மனம் தானே. இந்த மனம் என்ன பண்ணுதாமா, நம்மளைத்தான் போக சொல்லு, நம்ம போயிருந்தாமாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் யாரையெல்லாம் என்னவாறு திட்டினீங்களோ நீங்கள் தான் அவங்க, அவங்க ஆக மாட்டாங்க. என்ன திட்டும் பொழுது நாம் தான் உணர்வோடு இருக்கிறோம், நாம் எதை உணர்கிறோமோ நம்ம அதுவாக மாறுவோம் சொன்ன இல்லையா. பல பேர் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க நாசமாக போகணும்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஒருவேளை எங்கேயாவது இருக்காங்க செங்கல்பட்டுலன்னா, இங்கிருந்து கார் எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் போய் கதவை தட்டுங்க, அவங்க வெளியே வரும்பொழுது நாசமாக போடான்ட்டு ஓடி வந்துருங்க. அவங்க நினச்சி நினச்சி வரணும், நாம நினச்சா வராது.